எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா மக்களிடம் மன்னிப்பு வந்து கேட்டாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ விஷ்ணு வந்து போட்டு கொடுத்து ஒரு விஷயம் வந்து பண்ணுறாரு, அர்ச்சனா வந்து மன்னிப்பு கேட்டு ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது இந்த ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கே இப்போ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். அப்புறம் வந்து மாயா தடுமாறி கீழே விழுந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ மொத்தம் இந்த டாபிக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பூஸ் ஆகிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓட்டிங் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ் வந்து இல்லவே இல்லை. அதே மாதிரி பொசிஷனில் யார் எப்படி இருக்காங்களோ அதே தான் வந்து இருக்காங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா மணிக்கும் பூர்ணிமாவுக்கும் தான் அப்படி இப்படின்னு வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ ரொம்ப க்ளீனாகவே மணி வந்து முன்னிலை வந்து எடுத்துட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ முதலிடத்தில் விசித்ரா அவர்கள் இருக்காங்க, 113,000 வாக்குகள், 24% வாக்குகள். தினேஷுக்கு 21% வாக்குகள், கிட்டத்தட்ட நெருக்கி வராரு தினேஷு. ஆனால் வந்து அவருக்கான ஒரு ஸ்கோப் வந்து இன்றைக்கி கிடைக்கல, விசித்ராவுக்கும் ஸ்கோப் கிடைக்கல, அர்ச்சனாவுக்கும் விஷ்ணுவுக்கு தான் இருக்கிறதுனால ரெண்டு பேருமே நாமினேஷன்ஸில் இல்லை அப்படிங்கிறப்ப அடிச்சுட்டு சாவங்கடா அப்படின்ற மாதிரி வந்து ஆடியன்ஸ் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க போல தெரியுது. ஸோ அனன்யா 3rd இடத்தில் 61,000 ஓட்டு. ஸோ அவங்களுக்கும் வந்து ஸ்டேபிளாக வந்து பார்த்திங்கன்னா போகுது, ஏன்னா வந்த அன்னைக்கு கிழிச்சது. அதுபோல் நிறையா பாயிண்ட்ஸில் வந்து அவங்களுடைய பங்களிப்பு வந்து பார்க்கப்படுது. சரி, அனன்யா வந்து அங்கங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. மணியும் அதே மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து இஸ் அ வெரி குட் பிளேயர். ஸோ அங்கே போய் ஸ்டார் வாங்குறதுக்கு விஷ்ணுக்கு வரவிடாமல் பண்ணுறதுக்கு நிறைய பிளான்ஸ் வந்து தினேஷ் அவங்களும் போடுறாங்க. ஸோ தட் இஸ் குட். ஸோ 49,671 ஓட்டு, 10% ஓட்டு இருக்குங்க, சூப்பர். அடுத்து பூர்ணிமா மாயாவுடைய ஓட்டு எல்லாமே சேர்த்து 9% ஓட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. 42,000 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க பூர்ணிமா. கூல் சுரேஷ் வந்து 9% வாக்குகள் தான், அதே தான். பட் ரெண்டு பேரும் வந்து ஈக்குவல் ஆகிட்டாங்க. இப்போது கூல் சுரேஷ் வந்து இனிமேல் பூர்ணிமா முந்துவதற்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ரொம்ப டஃப் ஃபைட் பிட்வீன், அதாவது மணிக்கும் பூர்ணிமாவுக்கு இருந்த டஃப் ஃபைட் இப்போ பூர்ணிமாவுக்கும் கூல் சுரேஷுக்கும் இருக்குது. ஸோ கூல் சுரேஷ் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஈவினிங் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பார்ப்போம்ல, அப்போ வந்து முந்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பூர்ணிமா கீழே வந்துடுவாங்க. விக்ரமுக்கும் 30,000 ஓட்டு ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கும் வந்து ஓட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான். இந்த வாரம் மிஸ் ஆனாலும் அடுத்த வாரம் போயிடுவார். ஸோ இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்குமா, ஏன்னா போன வாரம் எவிக்ஷனே கிடையாது இல்லை, ரெண்டு பேர் உள்ளே போனால் ரெண்டு பேர் உள்ளே வந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும் எவிக்ஷன் இல்லாத மாதிரி தான் கணக்கு வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் ரெண்டு எவிக்ஷனாக அப்படிங்கிறது இன்னும் தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு எவிக்ஷன்னா ஜோவிக்காக தான் நல்ல சான்ஸ் இருக்குது, ஏன்னா ஓட்டே இல்லை, ஏன்னா ப்ளேவே இல்லை. விக்ரம் கூட ஏதோ சவுண்ட் விடுறாரு, மேபி இன்றைக்கி டாஸ்கில் வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் ஓட்டிங் அனாலிசிஸ். விசித்ராவுக்கும் தினேஷுக்கும் கடும் போட்டி, பூர்ணிமாக்கும் கூல் சுரேஷுக்கும் கடும் போட்டி, அப்புறம் விக்ரமுக்கும் ஜோவிகாவுக்கும் கடும் போட்டி இல்லை, ஜோவிகா தான் ரொம்ப பின்னடைவாக இருக்காங்க அப்படிங்கிறது கடைசி இடத்துல இருக்காங்கன்னு பார்க்க முடியுது, ஓகேவா? அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டுங்க, என்ன அப்படின்னா மாயா வந்து குட்டு 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 ஓடி போய் அப்படியே தலை தெறிக்க வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்த சம்பவம் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க முடிஞ்சு. எதுக்குமா இப்படி போய் விழுந்த அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அது எதுக்கு விழுந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம், பட் இப்படியோ விழுந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் போய் அங்கிட்டு போய் விஷ பாட்டில் சிதறிடுச்சு அப்படின்ற மாதிரி பூர்ணிமாவோடைய கமெண்ட் நல்லா இருந்தது. சும்மா விஷ்ணு கலாய்ச்சிட்டே இருந்தாங்க, அப்போ வந்து பார்த்திங்கன்னா விழுந்தாங்க அப்படிங்கிறது. அடுத்து விஷ்ணு அர்ச்சனா பற்றி ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் பார்த்தீங்களா, டே 1 இருந்த அர்ச்சனா பார்த்தீங்களா, ஒன்றுமே தெரியாமல் இருந்தாங்க. இப்போ பாருங்கள் இந்த வீட்டில் வந்து பழகிடுச்சான், ஒன்றுமே தெரியாமல் இருந்தாங்க. இப்போ பாருங்கள் இந்த வீட்டில் வந்து மூச்சு முட்டலையாம், ஒன்றுமே தெரியாமல் இருந்தாங்க. இப்போ பாருங்கள் வேறு லெவலில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, வேறு லெவலில் சமைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கணும் மக்களே. நான் ஒன்றா நாள்லேருந்து இப்போ வரைக்கும் ஒன்றா தான் இருக்கேன், அது என்ன சொல்லிட்டு இருக்காரு, டே 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 நீ ஒன்றா நாள்லேருந்து கேமில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது விஷ்ணுக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் விஷ்ணு ஆடுறது வந்து பார்த்தீங்கன்னா கேவலமான கேம், இங்கே இருக்கிறது அங்கே போய் சொல்கிறது, அங்கே இருக்கிறது இங்கே போய் சொல்கிறது, பிடிங்கிட்டு வந்து கமல் சார் முன்னாடி ஸ்கோர் பண்ணுறது, இந்த மாதிரி கேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்கிறது இந்த விஷ்ணுவுக்கு தெரியல போல தெரியுது. அதனால தான் பேசிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். கேமராவில் அவர் ரிஜிஸ்டர் பண்ணுறாரு மக்கள்கிட்ட, பார்த்து ஓட்டு பண்ணுங்க மக்களே அப்படின்ற மாதிரி. அர்ச்சனா அதெல்லாம் கேட்கவே இல்லைங்க, ஸ்ட்ரைட்டாக போனாங்க, மக்களே எங்களை என்னை மன்னிச்சிருங்க, விஷ்ணு வந்து கொஞ்சம் வார்த்தைகள் பேசினார், அதனால தான் எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆகிடுச்சு, நான் சும்மாலாம் ஃபைட் கண்டென்ட் பண்ணணுன்றக்காக நான் பண்ணலை, ப்ளஸ் அவர் வார்த்தைகள் தான் தூண்டி விட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் வார்த்தைகள் தூண்டினா கூட நான் டிஸ்ரெஸ்பெக்டாக பேசுனதுங்கிறது நான் உண்மை தான், அதற்காக மக்களிடத்தில் நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற அந்த மனசு இருக்கு பாருங்கள், வேறு லெவல் அர்ச்சனா அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள், மீண்டும் சந்திப்போம். குட் பை.